பிரபல தென்னிந்திய நடிகையும் காங்கிரஸ் முன்னாள் மக்களவை உறுப்பினருமான ரம்யா மேல தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. கன்னட திரைத்துறையுடைய முன்னணி நடிகையும் தமிழ் உள்ளிட்ட பல்வேறு மொழிகள் படங்களில் நடித்து வந்த ரம்யா அப்படின்ற திவ்யா ஸ்பந்தனா இப்போ தீவிர அரசியலில் ஈடுபட்டிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியில் இணைந்த அவங்க கர்நாடகா மாண்டியா தொகுதியிலிருந்து மக்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டாங்க. பின்னாடி 2014 நடைபெற்ற பொது தேர்தலில் தோல்வியுற்று அவங்க இப்போ காங்கிரஸுடைய சமூக வலைத்தள செயல்பாடுகளை கவனிச்சு வராங்க. இப்படியான சூழ்நிலையில் ரம்யா தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் பிரதமர் மோடி அவர்களை தவறான விதத்தில் சித்தரிக்கும் புகைப்படத்தை பதிவிட்டு சர்ச்சையை கிளப்பியிருக்காங்க. இதனால் அவங்க மேலே தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது எப்படின்னா, ரம்யா ட்விட்டர் பக்கத்தில் பிரதமர் மோடியுடைய மெழுகு சிலைக்கு அவரே திருடன்னு நெற்றியில் எழுதுறது மாதிரியாக எடிட் செஞ்சு புகைப்படத்தை பதிவிட்டிருக்காங்க. இந்த சர்ச்சைக்குரிய பதிவை பார்த்த உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த சையத் ரிஸ்வான் அப்படின்ற வழக்கறிஞர் மோதி நகர் காவல் நிலையத்தில் ரம்யா மேலே தேச துரோக வழக்கு பதிவு செஞ்சிருக்காரு. தன்னோட வழக்கு பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரதமர் மோடி குறித்து ரம்யா பதிவிட்ட சர்ச்சைக்குரிய புகைப்படத்தை நீக்கும்படி அவரை தொடர்பு கொண்டு கேட்டதாகவும், அதற்கு அவங்க மறுப்பு தெரிவித்த நிலையில தான் வழக்கு பதிவு செஞ்சதாகவும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தான் எந்த ஒரு இயக்கத்தையும் சாராதவர்னு அந்த வழக்கறிஞர் சையத் ரிஸ்வான் தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பாக ஜோதிமணி தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் திவ்யா ஸ்பந்தனாவுடைய மோடி குறித்த ட்வீட் தேச துரோக வழக்குக்கு தகுதியானது என்றால், குஜராத் முதல்வராக இருந்தபோது மோடி அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங்கை தரை குறைவாக பேசியதற்கு அவரை சிறையில் தான் அடைத்திருக்க வேண்டும். அப்போது மோடி பேசிய அவதூறு பேச்சுக்களை எல்லாம் அவரது மாநில அரசு வெறும் கேலி பேச்சு என்று ஒதுக்கிவிட்டது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்தை பதிவிட்டிருக்காங்க. இதை ஹேஷ்டாக் மேரா பிஎம் சோர் ஹை அப்படின்னு சொல்லி ஹேஷ்டாகில் பதிவிட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், 5,000 கோடி ரூபாய் வங்கி கடன் மோசடியில் சிக்கிய குஜராத் தொழிலதிபர் நிதின் சந்தேசரா துபாயிலிருந்து நைஜீரியாவுக்கு தப்பி சென்றதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த செய்தியை பகிர்ந்தது மட்டும் இல்லாமல் அது குறித்து ட்விட்டரில் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்காரு நடிகர் சித்தார்த். இன்னொரு குஜராத்தி சட்டவிரோதமாக வெளிநாட்டுக்கு தப்பி சென்றுள்ளார். நீங்கள் கருப்பு பணத்தை இந்தியா கொண்டு வருவதாகத்தானே சொன்னீர்கள், ஆனால் எதிர்மறையாக அல்லவா நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு சாமானியன் பணம் மதிப்பு நீக்கம் செய்யப்படுகிறதுன்னு சொல்லி அவருடைய கருத்தை பதிவிட்டிருக்காரு. பஞ்சாப் நேஷனல் வங்கியிலிருந்து ரூபாய் 280 கோடி மோசடியும் ரூபாய் 11,600 கோடி சட்டவிரோத பரிவர்த்தனையும் செய்த வகையில் சிக்கிய நிராவ் மோடியும் குஜராத்காரர் தான். அதனால் சித்தார்த் இந்த ட்விட்டில் இன்னொரு குஜராத்தின்னு பதிவிட்டிருக்காரு. சரி, யார் இந்த நிதின் சந்தேசரா? இவர் குஜராத்தை சேர்ந்த ஒரு தொழிலதிபர். மருத்துவ கம்பெனி ஒன்றை நடத்தி வந்தார். இவர் ஆந்திரா வங்கியில் ரூபாய் 5,000 கோடி கடன் வாங்கினார். ஆனால் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாமல் தலைமறைவாகிட்டார். இந்த மோசடி தொடர்பாக அமலாக்க பிரிவு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. நிதின் சந்தேசரா துபாயில் கைது செய்யப்பட்டதா தகவல் வெளியாச்சு. இப்படியான சூழ்நிலையில் நிதின் சந்தேசரா தற்போது துபாயில் இல்லை, அவர் தன்னோட குடும்பத்தோட நைஜீரியா நாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஏதோ ஒரு இடத்துல பதுங்கி இருக்கலான்னு தகவல் வெளியாயிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது உங்கள் மனசில் என்ன தோணுதுன்றதை எங்களோட பகிர்ந்துக்கோங்க கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில். அது ஒரு நாளைக்கு 1,00,000 ரூபாய்க்கு நாங்கள் சரக்கு வாங்கி அடிக்கிறோம்னா ஐடி டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிகிட்டு இருக்கு? இன்கம் டேக்ஸ் ரைடு விட வேண்டாமா? அப்போ அவர் பேசுகிறதுல எதுலேயுமே லாஜிக்கே கிடையாது. அவர் பேசுனது முழுக்க முழுக்க மனசில் பதிஞ்சு நம்ம எப்படியாவது ஒரு ஹீரோவாக தெரியணும், அவர் திரையில் காமெடியனாக இருக்கிறதுனால ஒருவேளை அந்த 100 பேருக்கு ஹீரோவாக தெரியணும்னு ஆசைப்பட்டு பேசினாரோ என்னவோ.